ஆறாவது ரெய்சினா பேச்சுவார்த்தைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் ருவாண்டா அதிபர் பவுல் ககாமி, டென்மார்க் பிரதமர் மெட்ரி ஃபிரெட்ரிக்சன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கி இம்மாதம் 16 தேதி வரை காணொலி மூலம் நடைபெறும். ரெய்சினா பேச்சுவார்த்தை என்பது உலக அரசியல் மற்றும் உலக பொருளாதாரம் குறித்து இந்தியா மேற்கொள்ளும் முக்கியமான மாநாடு ஆகும். 2016 ஆண்டு முதல் ரெய்சினா பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வெளியுறவு அமைச்சகமும் நோக்கர்கள் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வருகின்றன. தற்போதைய பேச்சுவார்த்தையில் நடைபெறும் அமர்வு ஒன்றில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பங்கேற்க உள்ளார். 2021 ஆண்டு ரெய்சினா பேச்சுவார்த்தையின் முக்கிய கருத்து வைரஸ் உலகம், தொடக்கம், பரவல், கட்டுப்பாடற்ற தீவிரம் என்பது ஆகும். இந்த 4 பேச்சுவார்த்தைகளில் உலக சுகாதார நிறுவனத்தின் பலதரப்பு தன்மை, ஐநாவை சீரமைப்பதும், அதற்கு மேலும் விநியோக சங்கிலிகளை பாதுகாப்பதும் விரிவாக்குவதும், உலகளாவிய பொது இடையூறுகள், நாடுகளை பொறுப்பேற்கச் செய்தல், பசுமை உத்வேகம், பாலின பாகுபாடு, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்தல் போன்ற தலைப்புகள் குறித்து விரிவான குழு விவாதங்கள் நடைபெறும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.